ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான லைஃப் டைம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் எல்லாத்தையும் இந்த கிட்ஸ் லைஃப் டைம் நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாள்லையும் பாருங்களேன், கிட்ஸ் லைஃப் டைம் நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி தானே? லைக்னா என்னது? பிடிச்சது அப்படி தானே? ஸோ இன்றைக்கி பாருங்களேன், நம்ம இந்த லைஃப் டைம் நிகழ்ச்சியில் என்ன பார்ப்போம்? அழகாக பாட்டு படிப்போம் அப்படி தானே? ஜெபம் பண்ணுவோம், வசனம் கேட்போம், நம்மளுக்கு பிடிச்ச ஸ்கூபிலாம் வரும்ல. சரி, ஓகே. இன்றைக்கி அக்கா உங்களுக்கு ஒரு தலைப்பு சொல்ல போகிறேன். இன்னையோட தலைப்பு என்னென்னா விடுதலை. சரியா? ஸோ நம்ம இன்றைக்கி விடுதலைங்கிற தலைப்பு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், எல்லா நிகழ்ச்சியும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிப்போம்ல, அதை மாதிரி நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். நம்ம குட்டீஸ் ரெபெக்கால் வெபையால் கூட சேர்ந்து நம்ம ஜெப பாடல் பாடி இந்த நாள் நிகழ்ச்சியோட ஆரம்பிப்போம். இப்போ நம்ம சாங் செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். சாங்னாலே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, ஏசப்பாவை நம்ம துதிச்சு பாடுறது அப்படி தானே? ஓகே, இப்போ நம்மளுக்காக பென்னியல் அண்ணே கூட ஜெபிக்ஷா அக்காவும் எமல்டா அக்காவும் வந்து நம்மளுக்கு அழகான புதுசாக ஒரு சாங் சொல்லி தர போகிறாங்க. எல்லாரும் பாட்டு படிக்க ரெடியா? ஓகே, வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த லைக் டைம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடலை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், உற்சாகமாக நம்ம பாடப்போகிறோம், இயேசுவை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆர் யூ ரெடி? ஓ எஸ், சூப்பர். ஓகே, எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை நாம் கற்றுக்கொள்ளலாமா? சரி, பாடலாம். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறீங்கன்னா, உற்சாகமாக எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டணும். மியூசிக் டைமில் கிளாப் பண்ணுங்கள். ஆக்ஷன் பண்ணும்போது என்ன செய்யுங்க, ஆக்ஷன் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர், குட். விடுதலை விடுதலை விடுதலை, இயேசு தருவார் விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, இயேசு தருவார் விடுதலை. விடுதலை நாம் பெற்றிட ஜெயக்கொடி பிடித்திடுவோம். இடைவிடாமல் ஜெபிப்போம், தடையை தகர்த்திடுவோம். விடுதலை நாம் பெற்றிட ஜெயக்கொடி பிடித்திடுவோம். இடைவிடாமல் ஜெபிப்போம், தடையை தகர்த்திடுவோம். விடுதலை விடுதலை விடுதலை, இயேசு தருவார் விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, இயேசு தருவார் விடுதலை. சபையார் ஊக்கம ஜெபித்ததால் பேதுரு விடுதலை பெற்றாரே. சபையார் ஊக்கம ஜெபித்ததால் பேதுரு விடுதலை பெற்றாரே. சிறைச்சாலை கதவுகள் திறந்ததே, விடுதலை விடுதலை விடுதலை. சிறைச்சாலை கதவுகள் திறந்ததே, விடுதலை விடுதலை விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலாம் பாடணும் அப்படி தான். இந்த பாடலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வாய்ஸ், இந்த ராகலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குதா? சூப்பர். சரி, நீங்களாம் எங்களோட சேர்ந்து நீங்கள் பாடணும், ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லி எங்களுடைய ஆசை, எங்கள் அக்காமாரோடைய ஆசைலாம் இருக்குது. நீங்களாம் சேர்ந்து எங்களோட பாடணும், ஆக்ஷன் பண்ணணும். யாரும் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, சரியா? எங்களோட சேர்ந்து பாடுங்க. இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தம்பி தங்கச்சியும் அக்கா மாதிரி எப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்களோ அதேமாதிரி நீங்களும் பண்ணுங்கள். எங்களோட சேர்ந்து பாடுங்கள். நம்ம ஏசு அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். ஓகே, ஆர் யூ ரெடி? சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஆர் யூ ரெடி?
ஓகே, சூப்பர். எல்லாம் ரெடின்னு சொல்லிட்டீங்க. இப்போ மறுபடியும் நாம் ஏற்கனவே இந்த கற்றுக்கொண்ட பாடலை நாம் திரும்ப நம்ம மறுபடியும் பாட போகிறோம். ஓகே, எல்லாம் பாடலாம், உற்சாகம் பாடுவோம். விடுதலை விடுதலை விடுதலை, இயேசு தருவார் விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, இயேசு தருவார் விடுதலை. விடுதலை நாம் பெற்றிட ஜெயக்கொடி பிடித்திடுவோம். இடைவிடாமல் ஜெபிப்போம், தடையை தகர்த்திடுவோம். விடுதலை நாம் பெற்றிட ஜெயக்கொடி பிடித்திடுவோம். இடைவிடாமல் ஜெபிப்போம், தடையை தகர்த்திடுவோம். விடுதலை விடுதலை விடுதலை, இயேசு தருவார் விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, இயேசு தருவார் விடுதலை. சபையார் ஊக்கம ஜெபித்ததால் பேதுரு விடுதலை பெற்றாரே. சபையார் ஊக்கம ஜெபித்ததால் பேதுரு விடுதலை பெற்றாரே. சிறைச்சாலை கதவுகள் திறந்ததே, விடுதலை விடுதலை விடுதலை. சிறைச்சாலை கதவுகள் திறந்ததே, விடுதலை விடுதலை விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் சேர்ந்து உற்சாகமாக ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க. இந்த பாடல் நீங்களாம் ஆக்ஷன் பண்ணுறதை பார்த்து அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம், சரியா? எங்கேயும் போயிடாதங்க, அப்படியே நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். நம்முடைய லைக் டைம் நிகழ்ச்சியை பார்க்க மறவாதிருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி குறித்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாரும் நல்ல பாட்டு கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? நல்ல பாட்டு படிச்சிங்களா? ஆக்ஷன் பண்ணிங்களா? ஓகே, வெரி குட். இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்கூபியும் கிளியும் வரப்போகிறாங்க. அவங்க சொல்லித்தரத நல்ல கவனமாக கேளுங்க, சரியா? இப்போ நம்ம ஸ்கூபியும் கிளியும் நம்மளுக்கு என்ன சொல்லித்தருது நம்ம கவனமாக கேட்க போகலாமா? கவனிச்சிங்களா? எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல்ல? ஓகே, வெரி குட். இப்போ நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பப்பட் ஷோ பார்க்கலாமா?
நம்ம ஃப்ரெண்டை காணலையே, எங்கே போயிருப்பான்? அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன், ஆளை காணலையே. எங்கே போயிருப்பான் நம்ம சேகர்? சேகர் வருவானே, டெய்லி கரெக்டாக வந்துடுவானே, இன்றைக்கி மட்டும் ஆளை காணலையே. டே சேகரே, இங்கே வந்துட்டேன்டா. எங்கடா வந்திருக்க? நான் வந்துட்டேன்டா. டேய் ராஜா, வந்துட்டியா? என்னடா ரொம்ப நேரமாக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? ஆமாம் சேகரே. என்னடா நம்ம தெருவில் நம்ம பாபு இருக்காம்ல பாபு? ஆமாம் பாபு, நம்ம ஃப்ரெண்டு, கடைசி வீட்டுக்காரன். ஆமாம், அவனை பற்றி உனக்கு தெரியுமா? அவனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலையாடா. அவன் வந்து ரொம்ப கெட்டவனாக இருக்கான்பா. ரொம்ப கெட்டவனாக இருக்கானா? ஆமாம் ஆமாம், ரொம்ப அவன் பாக்கு போடுறான், அப்புறம் பீடி குடிக்கிறான். ஐயையோ ரொம்ப கெட்ட பழக்கமாச்சே. ரொம்ப அவன் ரொம்ப பொய்யில ரொம்ப சொல்கிறான். ஐயையோ, அவன் பார்க்க நல்ல பையன் மாதிரி இருந்தானே. அப்படி தான் தெரியறான். ஆனால் பசங்க கூட சேர்ந்து நல்ல திருடெல்லாம் செய்கிறான். ஐயையோ ரொம்ப கெட்ட பையன் ஆகிட்டானோ? ரொம்ப கெட்ட பேரெல்லாம் வாங்கிட்டு இருக்கான் அவன் ஊருக்குள்ளே. ஐயையோ. ஆமாம், நீ நல்லா ஜோம் பண்ணுறல்ல, அதான் ஓண்ட சொல்லலான்னு எனக்கு மனசில் தோணிச்சு பார்த்துக்க. ஆமாம், அவன் ரொம்ப அடிமைத்தனத்தில் இருக்கானோ? ஆமாம் ஆமாம், அவனுக்காக ஏ சப்போட்டா ஜோம் பண்ணடா. கண்டிப்பாக கண்டிப்பாக, நம்ம ஃப்ரெண்டு எல்லாருமே பரலோகத்துக்கு போகணும், அவனுக்காக நம்ம ஏசப்பா கிட்ட கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும்டா. அவங்க வீட்டிலலாம் ரொம்ப சண்டைலாம் போடுறானா அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம்? அச்சோ, அவங்க அப்பா அம்மா அதை நினச்சி நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்ட ஒரு முறை சொன்னாங்க பார்த்துக்க. அப்படியா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி சரி, நான் எப்படியாவது பாபு கிட்ட போய் ஏசப்பா பற்றி எப்படியாவது சொல்லி அவனை நல்ல பையனாக மாற்றிடுவோம். சரி சரி, அதுதான் உன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். சரிடா, சரி ஜோம் பண்ணிக்கோண்ணே. நீ சரி, நீயும் ஜோமுன்னு நானும் ஜோம் பண்ணுறேன். ஆ சரி, இன்னொரு நாள் சந்திப்போம். நான் வரேன். ஆ, பாபு வீட்டில் போய் நான் பேசிட்டு பார்க்கணே. ஆ சரி சரி, ஓகேடா, வரேன். ஆ பாய். இந்த பாபுவை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாபுவுக்காக நான் ஏசப்பா கிட்ட இன்றைக்கி ஜோம் பண்ணியிருக்கேன். நான் போய் அவனை சந்தித்து எப்படியாவது ஏசப்பா பற்றி அவனுக்கு சொல்லவே ஆகணும். பாபு! டேய் பாபு! யார்? டேய் பாபு! யாரா? டேய் வாடா, டேய் உன்னை தான்டா பார்க்க வந்தேன். என்னடா வாடா நண்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்ன திடீர்னு வந்த மாதிரி இருக்கு? ஆமாண்டா. என்ன விஷயம்? நம்ம ஊருக்குள்ள உனைய பத்தி எல்லாரும் கொஞ்சம் தப்பு தப்பா பேசுறாங்கடா. போடா போடா, அவங்க பேசிட்டு போறாங்கடா. பேசி பேசி என்னத்தட்டா கண்டாங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க என்ன பத்தி. டேய், நீ இப்போ ரொம்ப கெட்ட பையனா இருக்கியாமல்ல? அதுக்கு என்ன செய்ய முடியும்? என்னால் அதுதான், அந்த பாவத்துலேருந்து என்னால் விடுதலை பெற முடியலையே. நான் தான் அம்மா நல்லவனதான் வாழ நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் சிகரெட்டு பீடி இதெல்லாம் குடிக்கிறியா? ஆமாம், அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அதை நான் பழகிட்டேன், என்னால் விட முடியல. ரொம்ப அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிட்டியோ? ஆமாம், டெய்லி என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை தேடி வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுறாங்களே. ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறியா, கோவப்படுறியா? என்னடா எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிச்சுட்டு இருக்க? யாரா சொன்னது உனக்கு? என்னடா போ, உன்னைய பத்தி நிறைய பேர் தப்பு தப்பா பேசுறாங்க, என் மனசு கஷ்டமா இருக்குடா. அதுக்கு நான் என்னதான் செய்ய நினைக்கிறேன்? டேய், நீ நல்ல பையனா மாறினாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்படி பாவத்துல அடிமைப்பட்டு இருந்தனா நீ பரலோகத்துக்கு வர முடியாது, நரகத்துக்கு போயிருவேடா. அது கடைசி நேரத்துல ஆண்டவரே ரசிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ரசிக்க மாட்டாங்கடா. நம்ம நீ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா அதுக்கு ஒரே வழிதான். அப்படியா? ஆமாடா, பைபிள்ல குமாரன் விடுதலை ஆக்கினால் நீயாகவே விடுதலை ஆவீர்கள்னு பைபிள்ல வசனம் இருக்கு. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா அதுக்கு ஒரே வழிதான். என்ன செய்யணும்? நம்ம ஏசப்பாட்ட போய் நான் இனிமே பாவம் செய்ய மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு பாவ மன்னிப்புக்காக ஜோம் பண்ணு. சரி சரி ஏசப்பா, உனக்கு நல்ல பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து உனைய ரிலீஃப் ஆக்குவாங்கடா. எனக்கு விடுதலை கொடுத்துருவாங்களா? கண்டிப்பாடா. இனி நான் அந்த தப்புல நான் செய்ய மாட்டேன்னா போ. ஆமாடா. சரி, நான் அப்படியே செய்கிறேன்டா. அப்படியே செய்வியா? ஆமா நண்பா, நான் அப்படியே செய்கிறேன். நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன்டா. வெரி குட், வெரி குட்.
சரி இப்போவுமே போய் எங்கள் வீட்டில் போய் நான் இப்போவுமே ஆண்டவர்கிட்ட போய் நான் பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட நான் விடுதலையை பெற்றுக்கிறேன்டா. ஆ வெரி குட்ரா, நல்ல பையன்டா. சரி ஓகே, நானும் போகிறேன், நீயும் வாயா, சேர்ந்து போய் ஜெபம் பண்ணுவோம். ஆ சரி வா வா. எனக்கு ஜெபம் பண்ண கொஞ்சம் தான் தெரியும்டா, நீயும் கொஞ்சம் சொல்லித்தா வா. கண்டிப்பாடா வாடா, விடுதலை வாங்கி கொடுத்துட்டு ஏசா போட்ட. ஆ கண்டிப்பா, இன்னைக்கே உனக்கு விடுதலைடா. சரி வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஜப பாடல் பார்த்தோம், அப்படி தானே? யா வெரி குட். அடுத்தது என்னது? ஆ சூப்பராக சொல்லிட்டீங்க, பாட்டு பார்த்தோம், அழகான புது பாட்டு படித்தோம், அப்படி தானே? அடுத்தது நம்மளுக்கு என்ன பார்த்தோம்? வாவ் சூப்பர், ஸ்கூபியும் கிளியும் நம்மக்கிட்ட பேசுனாங்க. அது போக என்னது, ஆ உங்களுக்கு பிடிச்ச பப்பட் ஷோ நிகழ்ச்சியை கூட நீங்கள் பார்த்தீங்க, அப்படி தானே? ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பென்னியல் அண்ணன் நமக்கு வந்து உங்களுக்கான வேதனையான நேரத்தை வந்து நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்க, சரியா? ஓகே, நம்ம எல்லாரும் அழகாக ஒரு கை தட்டி பென்னியல் அண்ணனை வரவேற்போமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேத பகுதி நேரத்திலையும் இந்த தியான நேரத்திலையும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், சரியா? இந்த நாளிலே நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். யார் அது? சுவிசேஷம் யாரும் அறிவிக்கக்கூடாது. இயேசுவை பற்றி யாராக சொன்னீங்க, கடும் கோபம் வந்துடும், உங்களை நான் கொலை செஞ்சிருவேன், உங்களை நான் உயிரோடே விட மாட்டேன், என்ன பண்ணுறேன் பாருங்கள். மக்களே, ஜனங்களே, உங்களை எல்லாருக்கும் சொல்கிறேன், யாராவது இயேசுவை பற்றி சொன்னீங்க, உங்களை நான் விட்டவே மாட்டேன், நடக்கிறதே வேற. கடும் கோபமா, மூர்க்கமாக பேச ஆரம்பித்தார் அந்த ஏரோது ராஜா. அப்படி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்த தேவ மனுஷனாகிய யாக்கோபு என்ற ஒரு அண்ணனை பட்டயத்தினால் வெட்டி அவங்களை கொலை செஞ்சிட்டாங்க. அதே போல் பேதுரு அண்ணனையும் ஒரு முறை பிடிச்சாங்க. அவங்களும் ஆண்டவரை பற்றி சொல்கிறவங்க, ஏசப்பா கூலியும் செய்கிறவங்க. அந்த பேதுரு அண்ணனையும் பிடிச்சிட்டு வந்து சிறைச்சாலைகளை கொண்டு அடைச்சிட்டாங்க. அந்த அண்ணன் வேறு தப்பு எதுவும் செய்யலை, இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, ஆமாம், யாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது, பயங்கரம் கோபத்தோடு அந்த சிறைச்சாலையில் அந்த பேதுரனனை சங்கிலினால் கட்டினாங்க. ரெண்டு கையையும் கட்டி போர்ச்சவர்கள் இவர்களுக்கு பாதுகாப்பாக வச்சு இவனுக்கு தண்டனை கொடுங்க, அவரை துன்பப்படுத்த ஆரம்பித்தாங்க. சிறைச்சாலைகளை கொண்டு போனால் சுகமாகவா இருக்க முடியும், கஷ்டப்படும், அடிப்பாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, அப்படி தானே? ஆமாம், என்னென்ன நடக்குமோ அங்கே போனால் தான் தெரியும், அப்படி தானே? இந்த பேதுரனை ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த செய்தி சபை மக்களுக்கு தெரியும், ஏன்னா சபையில் இருக்கிறவங்களெல்லாம் துன்பப்படுத்த ஆரம்பித்தார், அப்படி தானே? அதே போல் இந்த பேதுரண்ணனையும் துன்பப்படுத்த ஆரம்பித்தார். இதை கேள்விப்பட்ட சபையார் இந்த பேதுரு அண்ணனுக்காக ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. மரியாள் என்ற அந்த அக்கா வீட்டில் இந்த பேதுரு அண்ணனுக்காக இந்த எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, ஒருமனமாக ஒற்றுமையாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஏசப்பா, இந்த பேதுரு ஐயாவுக்கு விடுதலை கொடுங்க, இந்த சிறைச்சாலையிலேருந்து சீக்கிரமாக வெளியே வரணும், நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லி பாரத்தோடு ஊக்கமாக ஒற்றுமையாக ஒருமனதோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபம் பண்ணால் ஏசப்பா என்ன செய்வாங்க, விடுதலை கொடுத்துருவாங்க, அப்படி தானே? ஆமாம், கண்டிப்பாக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். பேதுரு அண்ணன் இப்போ எங்கே இருக்காங்க, சிறைச்சாலைக்குள்ளே இருக்காங்க. ஆனால் மரியாக்க வீட்டில் இப்போ என்ன நடக்குது, ஜபம் நடந்துட்டுருக்கு, ஊக்கமாக ஜபம் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த அண்ணனை விடுதலை செய்கிறதுக்கு முந்தின நாள் நைட் நடந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா, தேவதூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ள வந்துட்டாங்க. சிறைச்சாலைக்குள்ள வந்து யாருக்குமே தெரியாது, பலத்த பாதுகாப்புலாம் போட்டிருக்கிறாங்க, போர்ச்சவகர்லாம் இருக்காங்க. தேவதூதன் வந்தது வேறு யாருக்குமே தெரியாது, பேதுரனுக்குமே தெரியாது. உள்ளே வந்து அப்படி அந்த பேதுரனுடைய விழாவில் அப்படி தட்டினாங்க, ஏய் பேதுரு எழுந்துரு, எழுந்திருக்கணுமா, வெளியே வா, செருப்பு போட்டுக்க, வா வெளியே, அப்படியே வெளியே கூட்டு போகிறாங்க. அந்த தேவதூதன் உள்ளே வந்த பிறகு அந்த தேவதூதன் உள்ளே வந்தாங்க, அந்த சங்கிலிலாம் அப்படியே கலந்துட்டு அப்படியே முதலாம் காவல் இரண்டாம் காவல் அப்படியே இருப்பு கதை வண்டியில் கொண்டு தேவதூதன் விட்டுட்டார்.
விட்டுட்டு தேவதூதன் அப்படியே மறைந்து போயிட்டார். இந்த பேதுரனை நினைக்காங்க, இது சொப்பனமாக இருக்குமோ, சொப்பனம் கண்டுட்டானா? இல்லை, இது சொப்பனம் இல்லை, ஏசப்பா செய்த அற்புதம். தேவதூதன் அனுப்பி இந்த பேதுரனுக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். சங்கிலினால் கட்டப்பட்டிருந்த பேதுருக்கு விடுதலை. எப்படி விடுதலை? இவங்களுக்காக ஜபிக்கிற ஒரு கூட்டம், சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஜபம் வீணாகவே போகாது. அப்படி தானே தானே நேராக வழி நடத்தப்பட்டு இந்த ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்களா, அந்த வீட்டுக்கு நேராக போகிறாங்க, அந்த மரியாதைக்கா வீட்டுக்கு நேராக போகிறாங்க. அந்த வாசலில் போய் நின்றுட்டு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே உள்ளேருந்து வேகமாக ஒரு அக்கா ஓடி வந்தாங்க. ஓடி வந்து, யார் இந்த நேரத்தில் தட்டிகிட்ருக்கா அப்படியே உத்து பார்த்தாங்க. ஏ பேதுரு, கதவை திறக்கலை, நேர வேகமாக ஓடி உள்ளே போகிறாங்க. ஏங்க கேட்டிங்களா, ஏக்கா ஏக்கா நிறுத்துங்க நிறுத்துங்க, பேதுரண்ணே வந்திருக்காங்க, பேதுரண்ணே பேதுரண்ணே வந்திருக்காரா? என்ன உளத்திட்ருக்கியா நீ, தூக்கத்தில் வளர்த்துற மாதிரி? இல்லைங்க, உண்மையாக தான் சொல்கிறேன், வேணாம் வந்து பாருங்க. ஏன் இவன் உண்மையாக தான் சொல்ல போல தெரியுது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வேகமாக ஓடி கதவை திறந்து பார்த்தாங்க. பேது நடந்த அந்த அற்புதமான காட்சியை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த பேதுரு விடுதலை பெற்று அவர் வந்ததை, அந்த அற்புதமான காட்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாங்க, தேவனை துதிச்சாங்க. பாருங்கள், சங்கிலினால் கட்டப்பட்ட அந்த அன்னை பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு விடுதலை பாருங்கள், தேவதூதனால் வழி நடத்தப்பட்டாங்க. இந்த ஜபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. தேவனுடைய பிள்ளைகளை யாராலும் எதையும் செய்ய முடியாது. சங்கிலியை வச்சு கட்டினாலும் சரி, எந்த கூண்டுக்குள்ளே போட்டாலும் சரி, ஆண்டுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பா, தேவன் விடுவிப்பா, தேவன் விடுதலையின் தேவன், அவர் விடுதலை கொடுப்பார். அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். அந்த ஏசப்பா தான் நமக்கும் உதவி செய்ய அவர் இருக்கிறார். நாமும் ஏசப்பட்ட ஜோம் பண்ணலாமா? ஏசப்பா எங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாங்க, நாங்கள் உண்மைதான் நம்பியிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம கேட்கலாமா? கண்களை மூடுங்க, அண்ணனோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஏசப்பா, இந்த தியான பகுதி நேரத்தில் இந்த பிள்ளைகளோடு இடைப்பட்டீங்க ஆண்டவரே. இந்த அற்புதமான விடுதலை அந்த பேதருக்கு கொடுத்தீங்கப்பா ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலைமையில் நாங்கள் இருந்தாலும் சரி, அந்த கட்டுகள்லாம் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. இது மனுஷனால் முடியாது தான், ஆனால் தேவனால் முடியும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கும்போது அற்புதத்தை நீ செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். நாங்கள் ஜெபிக்கும்போது எங்களுக்கு விடுதலை கொடுக்குற தேவனாய் நீர் வெளிப்படுகிறீர் ஆண்டவரே. நாங்களும் ஜெபிக்க அப்பா நீர் கொடுக்குற விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஓகே. இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்ற நன்மைகளை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த எண்ணிற்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க, சரியா? மறந்துடாதீங்க, மறுபடியும் சொல்கிறேன். இன்றைக்குள்ள நிகழ்ச்சி முடியுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கும் அக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் மொபைல் எடுங்க, டக்குன்னு யூடியூப் சேனலில் கிஃப்ட் ஃபார் கிட்ஸ் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கான அடுத்தடுத்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணலாம், சரியா? அது வரைக்கும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க ஜோஸ்பின் அக்கா, பாய். அரியதொரு வாய்ப்பு அன்பிற்குரியவர்களே, நீங்களும் உங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளின் பிறந்தநாள் சார்பாகவோ ஒரு நிகழ்ச்சியை வழங்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய கூகுள் பே நம்பர் 9943426402.